இந்த சமூகத்துக்கான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பதிவு. கண்டிப்பா அனைவரும் இந்த பதிவை கேளுங்கள், உங்கள் உறவுகளுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய காலத்தில் சமூக வலைதளத்தை தவிர்த்து யாராலும் வாழ முடியாது என்கிற சூழ்நிலை வந்துவிட்டது. சமூக வலைதளத்தினால் இளம் பெண்களும் இல்லத்தரசிகளுமே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு இல்லத்தரசிக்கு சமூக வலைதளத்தால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்பதை கருவாக வைத்து சமீபத்தில் கூட ஒரு தமிழ் படம் கூட வந்தது. எத்தனை படங்கள் வந்தாலும் யார் சொன்னாலும் இங்கு யாரும் திருந்த போவதில்லை. இந்த சமூக வலைதளம் அநேக குற்றங்களுக்கும், முக்கியமாக பெண்கள் மீதான தாக்குதல் இந்த சமூக வலைதளத்தில் அதிகம் பார்க்கிறோம். ஆண்கள் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. ஒரு சில ஆண்கள் மட்டும் அன்பும் ஆதரவும் தேடி ஆன்லைன் வரும் பெண்களிடம் ஆண்கள் அக்கா தங்கை என முதலில் பேசுவார்கள். அப்புறம் போட்டோ கேட்பாங்க, தரலனா உடனே அன்ஃப்ரெண்ட் என்பார்கள். அடுத்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க, அதுவும் தரலனா அவங்களை உடனே பேக் ஐடி என்பார்கள். நம்பர் கேட்டதும் கொடுத்துட்டா உடனே வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு வர்றியா என கேட்க வேண்டியது. இந்த இரண்டும் தரலைனா உடனே என் மேல நம்பிக்கை இல்லையா, என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணிடு என்பார்கள். பட் அவங்க அன்ஃப்ரெண்ட் பண்ண மாட்டாங்களாம். கேட்டதும் நம்பரும் போட்டோவும் கொடுத்துட்டா இவ ஐட்டம் ஹவுசாரி என பட்டம் கட்ட வேண்டியது. இது மட்டும் இல்லை, சமூக வலைத்தளத்தால நிறைய போலி காதல் ஏமாற்றம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் பெண்கள் ஆன்லைனில் சந்திக்கும் கொடுமைகள். இவையெல்லாம் சகித்து கொண்டுதான் முகநூலின் பெண்கள். இதே சகிப்புத்தன்மை நம் நாட்டில் எத்தனை பெண்கள் தன் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை சகித்து கொண்டு போகிறார்கள், ரொம்ப குறைவு. மேலே கூறியது அனைத்தும் பொய் என்று சொல்ல யாராவது தயாரா? இதே சமூக வலைதளத்தில் உன் சகோதரியும் உன் குடும்ப பெண்களும் உள்ளார்கள், அதையும் நீ மனதில் வைத்துக் கொண்டு ஆண்களை. கழுத்து நிறைய நகை அணிந்து நடு இரவில் ஒரு பெண் தனியாக சென்று வருகிறாரோ அன்றுதான் உண்மையான சுதந்திர நாள் என்று சொன்னவர், இன்று இருந்திருந்தால் ஒரு பெண் தன் முகநூலில் என்று உண்மையான பெயர் உண்மையான முகம் வைத்திருக்கிறாரோ அப்போதுதான் உண்மையான சுதந்திர நாள் என்று சொல்லியிருப்பார். பெண்கள் ஆண்களைப் போல் ஒரு இனம்தான். அப்புறம் ஏன் அவர்களை இழிவாக பேசுகிறீர்கள்? ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நான் எல்லா ஆண்களையும் சொல்ல வரல, உண்மையான நேர்மையான ஆண்களும் இருக்காங்க. பட் ஒரு சில ஆண்கள் இது மாதிரி இருக்காங்க. மாற்றிக்கோங்க உங்களை. நன்றி. என்றும் உங்கள் ராஜவீர பார்த்திபன்.